தென்மேற்கு பருவக்காற்று தொடர்ந்து வலுவான நிலையில் இருப்பதால் தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு உள் மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மலைப்பகுதியில் மிக கனமழை முதல் மிகை மழைக்கு எக்ஸ்ட்ரீம் மழைக்கு வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக நீலகிரி மாவட்டம் அவலஞ்சியில் 82 சென்டிமீட்டர் மழையும், மேல் பவானியில் 30 சென்டிமீட்டர், கூடலூர் பதார் 24 சென்டிமீட்டர், சின்னக்கல்லார் 23 சென்டிமீட்டர், தேவாலா 21 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் 20 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் பெரியாரில் 18 சென்டிமீட்டர், நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் 11 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் கீர்கோதையில் 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: மத்திய மேற்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றின் வேகம் 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மேற்கூறிய இடங்களுக்கும் அடுத்த 3 நாட்களுக்கு அந்தமான் கடற்பகுதிக்கும் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. வேகமா வேண்டாமா? நான் வேகம் சொல்லிடுறேன். தென்மேற்கு பருவக்காற்று தொடர்ந்து வலுவான நிலையில் இருப்பதால் தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு உள் மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மலை மாவட்டங்களில் மிக கனமழை முதல் மிகை மழைக்கு எக்ஸ்ட்ரீம் ஹெவி ரெயின்ஃபால் வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக நீலகிரி மாவட்டம் அவலஞ்சியில் 82 சென்டிமீட்டர் மழையும், மேல் பவானி 30 சென்டிமீட்டர், கூடலூர் பதார் 24 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு 23 சென்டிமீட்டர், தேவாலா 21 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் 20 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் பெரியாரில் 18 சென்டிமீட்டர், நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் 11 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் கீழ்கோதையாறில் 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: மத்திய மேற்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றின் வேகம் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் மேற்கூறிய இடங்களுக்கு 24 மணி நேரத்திற்கு செல்ல வேண்டாம் என்றும் அடுத்த 3 நாட்களுக்கு அந்தமான் கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்படுகிறார்கள். நேற்று வந்து எக்ஸ்ட்ரீம் ஹெவிக்கும் சொல்லியிருக்கோம். நாம் அதிகமாக மழை இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் வந்திருக்குது. ஆனால் 82 சென்டிமீட்டர் வந்து இது வந்து எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் வந்து எங்களுக்கே இப்போ ஒரு சந்தேகம் இருக்குது. நாங்கள் வந்து திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அவங்ககிட்டருந்து. அவங்க வந்து திரும்ப அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 82 சென்டிமீட்டர் மழை பெய்ததுன்றது. இதை நாங்கள் டெல்லிக்கும் நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். பட்டு இருந்தாலும் அதை வந்து திரும்பவும் வெரிஃபை பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து நீலகிரி மாவட்டத்துக்கு செல்வதாக இருக்கிறோம். அதனால் அதை பற்றியான தகவல்களை உறுதிப்படுத்துறதுக்காக நாங்கள் எங்கள் அலுவலகத்திலே குழு செல்ல இருக்கிறது. அதனால் அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது ரீவெரிஃபிகேஷன் முக்கிய காரணம் வந்து அது வந்து இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய ரெக்கார்டு கிடையாது. அது அதனால தான் வந்து இப்போ நாங்கள் வந்து ட்ரெயின்டு நான் ஐஎம்டி பர்சன் அது தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த மழையை வந்து அளந்து எங்களுக்கு சொல்கிறாங்க. நேற்று வந்து 42 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது. அதனால் அதுக்கு மேலே வந்து மழையை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்களான்ற அந்த ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் அதையும் தெளிவுபடுத்திட்டோம், கேட்டுட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது கடலூரில் வந்து 57 சென்டிமீட்டர் May 18, 1943 நமக்கு இது பிளைன் ரீஜன். இது இப்போ வந்து சமவெளியில் இந்த சமவெளியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 57 சென்டிமீட்டர் மழை பதிவாகிருக்குது. இப்போ வந்து இந்த அவலஞ்சின்றது வந்து ஒரு மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியில் வந்து ஓரோகிராஃபின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அதனுடைய விளைவாக வந்து மழை வரத்துக்கான அந்த சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் அந்த ஒரு லோக்கலைஸ்டு அந்த இடத்துல மட்டும்தான் வந்து அந்த மழை வந்து பதிவாகிருக்குது. வேறு எங்கேயும் அந்த அப்படி மழை பதிவாகலை. அதுக்கப்புறம் அதிகபட்ச மழை பார்க்கணும் பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் வந்து
45 சென்டிமீட்டர் வந்து நவம்பர் 25 1976 45 சென்டிமீட்டர் நவம்பர் 25 1976 வேதாரண்யத்தில் வந்து 42 சென்டிமீட்டர் 27 நவம்பர் 2007 அப்புறம் நாகை மாவட்டத்தில் 40 சென்டிமீட்டர் 15 டிசம்பர் 1963 செம்பரம்பாக்கம் வந்து 47 2 டிசம்பர் இப்போ 2015 இதுதான் வந்து நமக்கு அதிகபட்ச மழையாக வந்து பதிவாகியிருக்குது. இப்போ இந்த கூடலூர் இந்த இடம் மட்டும் அதாவது அவலஞ்சியில் தொடர்ந்து வந்து இந்த இடம் அதிகமான மழை வந்து பதிவாகியிருக்குது. இதை வந்து நாங்கள் வந்து துறை ரீதியாக நாங்கள் வந்து திரும்ப வந்து அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதை திரும்ப உங்களுக்கு அறிவிக்கணும். இது வந்து ஓரோகிராஃபி, ஏன்னா விண்டு வந்து காற்று வந்து ரொம்ப வேகமாக இருக்குது. வேகமாக வரும்போது என்ன பண்ணால் மலை அந்த அவலஞ்சின்ற மலை வந்து மேற்கு நோக்கி இருக்குது, மேற்கு பார்த்துருக்குது. அப்போ காற்று வேகமாக வந்து மேலே ஏறும்போது அந்த இடத்துல வந்து என்ன பண்ணால் சீக்கிரமாக கிளவுட் வந்து ரொம்ப உயரத்துக்கு போகும். அதனால் வந்து அந்த இடத்துல மழை வந்து நிறைய கூட்டுது. ஸோ இதுதான் இது வரைக்கும் இல்லாத ஹையஸ்ட். ஆமாம், 82 வந்து இப்போ எங்கள் இதில் வந்து இந்த அளவுக்கு வந்தது கிடையாது. ஐஎம்டியில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன், ஹையஸ்ட் இருக்குது. ஹையஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2005 வந்து மும்பையில் 96 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு ஒரே நாளில். 24 மணி நேரத்தில் 96 சென்டிமீட்டர் மழை பதிவாக இருக்குது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.